நீட் விளக்கு கையெழுத்து இயக்கம் தொடர்பாக நாளை முதல் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு திரட்ட உள்ளார். நாளை காலை தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரியை சந்திக்கும் அவர் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோரை சந்தித்து ஆதரவு கோருகிறார். இதுகுறித்து கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். நீட் விளக்கு கையெழுத்து போராட்டமானது உதயநிதி தலைமையில் நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 50 நாட்களில் 50 லட்சம் பேரிடம் கையெழுத்து வாங்கி திமுகவினர் இதை ஒரு மக்கள் இயக்கமாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்றும், தமிழகத்தில் நீட் விளக்கு என்பது எத்தகைய தேவை, அதே போல நீட்டுக்கு தமிழகத்தில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்பதை அடிப்படையாக வைத்து இந்த நீட் விளக்கு கையெழுத்து இயக்கமானது இளைஞரணி தேர்தலும் அமைச்சருமான திரு உதயநிதி அவர்கள் தலைமையில் துவங்கியது. எனவே இந்த 50 லட்சம் கையெழுத்தை வருகின்ற டிசம்பர் 17 நடைபெற இருக்கின்ற திமுகவினுடைய 2வது மாநாட்டில், இளைஞரணி மாநாட்டில் இதை தலைவர் அவர்களிடம் ஒப்படைத்து அதன் மூலமாக மத்திய அரசுக்கும் அனுப்ப அந்த திட்டமானது இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் திமுக கூட்டணி கட்சிகளையும் சந்தித்து நேரடியாக சென்று அவர்களுக்கும் ஆதரவு கேட்கிறார். அந்த அடிப்படையிலே நாளை தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கே எஸ் அழகிரி, அதே போல மதிமுக பொதுச் செயலர் வைகோ அவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் நீட் விளக்கு கையெழுத்தி பெறுகிறார். அது தொடர்ச்சியாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சித் தலைவர்களும் நேரடியாக சந்தித்து அவர்களிடம் ஆதரவு திரட்டுகிறார். கிட்டத்தட்ட 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்து என்ற அடிப்படையில் துவங்கிய இந்த இயக்கமானது வருகின்ற டிசம்பர் 17 மக்கள் இயக்கமாக கொண்டு செல்லப்பட்டு அதை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம் கையில் கொடுத்து அது மூலமாக மத்திய அரசுக்கு அனுப்பு திட்டத்தில் தற்போது இந்த நீட் விளக்கு கையெழுத்துக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.